சரி, இந்த வீடியோ போட்டு நான் ரொம்ப வளவள குளகுலன்னா இழுக்க விரும்பல. என்ன கதை அப்படிங்கிறத வந்துட்டு என்ன நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் சீக்கிரமா சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு சமுத்திரக்கனி நடிச்ச வெள்ளை யானை அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி நம்ம பார்த்துருப்போம். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் எல்லாமே வந்துட்டு பஞ்சத்தினால எந்த ஒரு காசுமே வந்துட்டு பேங்க்ல லோன் வாங்கின லோன் காசை வந்து திருப்பி கட்ட முடியாம கடைசியில எல்லாருமே பெங்களூருக்கு போய் அதுல பாதி பேர் பிச்சை எடுப்பாங்க, பாதி பேர் பாத்தீங்கன்னா வந்துட்டு அங்க கிடைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சு அங்க கிடைக்கக்கூடிய காசை வந்து திரும்ப ஊருக்கு அனுப்பி அந்த கடன்லாம் கட்டுவாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் போய் பிச்சை எடுத்தாங்க பாத்தீங்களா. அந்த கான்செப்ட் இப்ப ரியல் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. அந்த விஷயத்த நான் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். ஸோ அதை கேட்ட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு போன மாதம் அதாவது February 19th வந்துட்டு நான் கோயம்புத்தூர் பக்கம் வந்தேன். ஸோ கோயம்புத்தூர் பக்கம் வந்தப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆரஸ்புரம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஆரஸ்புரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சென்னையில் டி நகர் எப்படியோ அந்த மாதிரி வந்து இங்கே ஆரஸ்புரம் வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி ஆரஸ்புரமில் நான் பேமெண்ட்டில் அதாவது வந்துட்டு சைடு வாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம மக்கள்லாம் நடந்து போகிற நடைபாதை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடைபாதையில் நானும் நடந்து போயிட்டு இருந்தேன். சும்மா வந்துட்டு போர் அடிக்குது அப்படின்ட்டு நடந்து போயிட்டு இருந்தேன். பசங்களும் வந்துட்டு எல்லாருமே வெளியில் போயிருந்தாங்க, அதனால நான் மட்டும்தான் தனியாக போனேன். இன்னைக்கு நான் போனப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்துட்டு ஒரு கார் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த கார்காரங்க கிட்ட அந்த காரோடைய கண்ணாடி கிட்ட நின்றுக்கிட்டு பாட்டி வந்துட்டு காசு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமா. நானும் சரி அவங்க தர்றாங்களா இல்லையான்னு நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த ஆள் வந்துட்டு தரவே இல்லை, கடைசி வரைக்கும் தரவே இல்லை. ஒரு 3 நிமிஷம் அந்த பாட்டி நின்றுருக்கும், அந்த கார் நின்றுச்சு. அந்த பாட்டி வந்து இன்னும் காசு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவங்க அவங்க வேலையை பார்த்து போட்டு அந்த காருக்காரையும் வண்டி எடுத்துட்டு போயிட்டான். ஸோ அந்த பாட்டிக்கு வந்துட்டு காசு எதுவுமே கிடைக்கல. அந்த பாட்டி அப்படியே வந்து ரோடை கிராஸ் பண்ணி அப்படியே நாயர்க சைடு வந்துச்சு. நாயர்க்கிற பக்கம் வந்துட்டு எல்லாத்துலேயுமே காசு வாங்கிட்டு வந்துச்சு. அப்புறம் எங்கிட்ட வந்தோடனே பாட்டிக்கு வந்து நான் காசு கொடுக்காம ஃபர்ஸ்ட் வந்து நான் பேச்ச ஆரம்பித்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிருந்து வர்றீங்க பாட்டி, ஏன் பாட்டி, என்னாச்சு வீட்டிலலாம் யாருமே யாராவது இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நான் கொஞ்சமா அவங்களுக்கு பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சுன்னே பாட்டி வந்துட்டு பயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இவன், எதுக்கு வந்து விசாரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டு சும்மா தான் பாட்டி கேட்கறேன், சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்கறேன், சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் சேலத்துலேருந்து வர்றோம்ப்பா, சேலத்துலேருந்து நாங்கள் ஒரு 10 பேர் வருவோம், 10 பேர் வந்து நாங்கள் வந்து பிச்சை எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னாங்க. அதை கேட்டுனே எனக்கு பயிர்னு ஆகி போச்சு. என்னடா இது, சேலத்துலேருந்து 10 பேர் வந்துட்டு பிச்சை எடுத்துட்டு திரும்ப நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட, என்ன பாட்டி சொல்றீங்க, ஊர்ல எல்லாம் வேலை இல்லையா, ஊர்ல வந்துட்டு உங்களுக்கு பசங்களாம் இல்லையா போ அப்படின்னு கேட்கவும் வந்துட்டு இருக்காங்கப்பா, பொண்ணுங்க இருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. சரி, பொண்ணுங்க வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இல்லப்பா அங்கெல்லாம் போறது இல்லை, நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இங்க பிச்சை எடுத்து நாங்க ஊருக்கு போயிருவோம் அப்படின்னாங்க. சரி பாட்டி, ஊர்ல வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா, வேலைக்கு எல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஆமா தம்பி ஊருக்கு போயிட்டு இருந்தோம், ஆனா இப்ப வேலை கிடைக்கிறது இல்லை அப்படினாங்க. என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க கேட்டது, கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. இப்பதான் நிறைய பக்கம் வந்துட்டு கூலி வேலைக்கெல்லாம் ஆள் பற்றாக்குறையா இருக்கு, விலையெல்லாம் ஏத்திட்டு போறாங்களே பாட்டி, இப்ப களை எடுக்கிறதுக்குலாம் 500 ரூபா பக்கம் வந்துட்டு போகுதே, நீங்க வந்துட்டு போலாம்ல அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுது, இல்ல இல்லப்பா போறதில்ல அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரியே வந்துட்டு நான் கேட்டதுக்கெல்லாம் வந்துட்டு சரியான பதில் கொடுக்காம இந்த மாதிரி வந்துட்டு திகட்டிக்கிட்டே இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்க ஊர்லயே நான் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நீங்க போறீங்களா பாட்டி அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இல்லப்பா அப்படின்னு சொல்லி போட்டு பாட்டி வந்துட்டு பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க பாட்டி அதை வாங்கி தர்றேன், சாப்பிட்டது போங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு பாட்டி வந்து நிற்காம பயந்து ஓடிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா February 19th அன்னைக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ட்டு நானும் அவங்கள போயிட்டாங்க, நானும் அப்புறம் கண்டுக்கல வந்துட்டேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு March 1st நினைக்கிறேன், இன்றைக்கு வந்துட்டு March 9th நினைக்கிறேன். ஸோ March 1st என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்துட்டு நான் அரஸ்புரம் போயிருந்தேன். அரஸ்புரம் அதாவது வந்து ஈவினிங் டைம் தான் போயிருந்தேன், அதுவும் வந்து ஈவினிங் டைம் தான் நடந்த விஷயம். ஸோ இதுவும் வந்துட்டு ஈவினிங் டைம் போயிருந்தேன். நான் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அதே பாட்டி திரும்பவும் வந்து அங்கே பிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பிச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது அப்படின்ட்டு நானும் வந்துட்டு தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கிட்டு இருந்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பசங்க வந்துட்டு அந்த பாட்டிக்கு வந்து 2 பை நிறையா வந்துட்டு ஸ்நாக்ஸ், மிராண்டா, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நிறையா வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமும் அப்புறம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டமும் வந்து வாங்கி கொடுத்தாங்க.
வாங்கி கொடுத்தேனே அந்த பாட்டி எல்லாமே அந்த ரெண்டு பை நிறைய வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துச்சு. நடந்து வர்ற வழியில எல்லாம் இருக்கவங்களும் அவங்ககிட்ட காசு கேட்டு வந்துச்சு. கரெக்டாக நான் எங்கிட்ட வந்தோடனே திரும்ப வந்து பாட்டி வந்து எங்கிட்ட காசு கேட்டுச்சு. காசு கேட்டோடனே நான் என்ன சொன்னேன்னா, பாட்டி என்ன பாட்டி காசு வேணுமா அப்படின்னு கேட்டோடனே என்னை பார்த்தோடனே என் மூஞ்சி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் தான் அன்னைக்கு பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்க பாட்டி பயப்படாதீங்க அப்படின்னு ஒன்று இருந்துட்டு, அன்னைக்கு சேலத்திலிருந்து வந்தீங்களே இன்னைக்கு சேலத்துக்கு போலையா நீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன்பா நாங்கள் போவோம் நாளைக்கு போவோம் நாளானிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பாட்டி நீங்க சேலத்திலிருந்து வந்தேன்னு சொன்னீங்களே நான் போலையே அதனால தான் கேட்குறேன். இன்னும் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது அங்கே ஊர்லேயே வேலை வாங்கி கொடுத்தா நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இல்லைப்பா நாங்கள் போகல எனக்கு இங்கேயே பரவாயில்ல இங்கேயே நல்லா தான் இருக்கும் அப்படின்னாங்க. சரி உங்களுக்கு எதாவது கஷ்டமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா நாங்களும் நல்லா தான் இருக்கிறோம் எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஊர்லேயே வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வேலை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பாட்டி வந்து நிற்காம அவங்க பாட்டு ஓடுவோம்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அன்னைக்கு நான் அந்த 19 February அன்னைக்கு நான் வந்து என்ன நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நாங்கள் தங்கியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ இவங்க என்னன்னா வந்துட்டு இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுடைய குழந்தைகள் எல்லாமே அதாவது வந்துட்டு அவங்களுடைய பெற்றவங்க வந்து கல்யாணமே பண்ணி கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க அந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு என்ன புடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதான் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு அந்த பாட்டியோட நிலைமையை பார்க்கும்போது எனக்கு அப்படிலாம் சொல்ல தோணுது. ஸோ இது வந்துட்டு அவங்க அந்த அவங்களுடைய பசங்களுடைய ஃபால்ட்டா இல்லை வந்துட்டு இவங்களை யாராவது ஃபோர்ஸ் பண்ணி இப்படி வேலை செய்ய வைக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு ரெண்டு டவுட். அப்படி பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அது யாராவது அந்த பக்கம் போகிறப்போ வந்துட்டு நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பாட்டியை வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் பிச்சை எடுக்கிறதுக்கு வர்றோம் வந்து நாங்கள் பிச்சை எடுத்து நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. நானும் வந்துட்டு அந்த பாட்டியை ஃபாலோ பண்ணலாம் பார்த்தேன். பட் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரில. அன்னைக்கு நான் கடைசியாக பார்த்தப்போ March 1 நான் பார்த்தப்போ அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரில. ஸோ இதில் என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு வயசான காலத்தில் அவங்க எல்லாரையும் பிச்சை எடுக்க விட்டுட்டு நீங்கள்லாம் சொகுசாக வாழ்ந்து என்னத்தை குறையன் எனக்கு அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரில. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் யாரும் வந்துட்டு இந்த மாதிரி பெரியவங்களை இந்த மாதிரி பிச்சை எடுக்க விடாதீங்க. தயவு உங்களுக்கு என்ன முடிஞ்ச வரையும் ஒரு நேரம் சாப்பாடு போடுறதுக்கு உங்களுக்குலாம் வலிக்குது அப்படின்னா நீங்களாம் என்னத்தை பண்ணி என்னத்தை இந்த நாட்டெல்லாம் முன்னேற்ற போகிறோம் நமக்கும் ஒன்றும் புரியல. நம்ம வந்துட்டு ஒரு நேரம் அவங்களுக்கு காசு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்க முடியும். இப்போ வருஷத்தில் 365 இருக்குன்னா 365 வந்துட்டு நம்ம போய் யாரும் காசு கொடுக்க போகிறது கிடையாது. வருஷத்தில் 12 இருக்குது. 12 வந்துட்டு மாதத்துக்கு ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் போய் நான் ஆதரவு விட்டுறவங்களா சாப்பாடு போடுறோம் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய மற்ற அந்த 365 வந்துட்டு அந்த 12 கழிஞ்சு போச்சுன்னா வந்துட்டு அந்த 340 சில்லற நாளுக்கு வந்துட்டு யார் அவங்களுக்கு சாப்பாடு போடுவா யார் அவங்க பசியை வந்து ஆட்டுவா அப்படிங்கிறதான் யோசிக்க வேணாமா? அவங்கள வந்து நம்ம பிச்சை எடுக்கிறதையும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதான் வந்துட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்குது. ஸோ இதுக்கு யாராச்சும் ஒரு சொல்யூஷன் வச்சுருந்தீங்கன்னா இது ஓப்பன் ஃபோரமில் வெளியே கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேனே தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் கிடையாது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு தயவு செஞ்சு அதையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதை வந்துட்டு நாங்கள் எல்லாமே வெல்கம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அவ்வளோதான். ஸோ அந்த பாட்டி அவங்க பேசின அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் நடுநடுவில் அட்டாச் பண்ணுறேன். முடிஞ்சால் பின்னாடியும் வந்துட்டு லாஸ்ட்லையும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நான் கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன் பட் வந்துட்டு என்னால் எடுக்க முடியல அவ்வளோதான். ஸோ எடுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன்.